இப்போ ஆக்டல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்? ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆக்டல் டு டெசிமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டல் நம்பர் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் ஆக்டல் நம்பர் 116 இன் ஆக்டல். ஸோ ஆக்டலில் மேக்ஸிமம் கேரக்டர், ஒரு டிஜிட்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 7 தான் இருக்க முடியும். 7க்கு மேலே இருந்தால் அது ஆக்டல் நம்பர் கிடையாது. ஒரு டிஜிட்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ, இங்கே 6 இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் வேல்யூ 7 தான் வர முடியும். ஸோ அதை தாண்டி வந்து அது டெசிமலாக இருக்கலாம் அல்லது ஹெக்ஸாடெசிமலாக இருக்கலாம். ஸோ ஆக்டலுடைய மேக்ஸிமம் கேரக்டர், ஒரு டிஜிட்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ 7 தான் வர முடியும். இப்போ 116 கொடுத்துருக்காங்க, இதில் எப்படி சார் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்? இங்கேயும் அதே தான். ஸோ என்ன நம்பர் சிஸ்டத்துலேருந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் சிஸ்டத்துடைய பேஸை யூஸ் பண்ணி பவரை கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் பேஸை யூஸ் பண்ணி பவர் கொடுக்குறோம். 1 × 8^2 ப்ளஸ் 1 × 8^1 ப்ளஸ் 1 × 8^0 பேஸ். ஆக்டலுடைய பேஸ் வந்து 8. அப்போ அந்த 8 யூஸ் பண்ணி, ஸோ இது 6 × 8^0. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஆக்டலுடைய பேஸை யூஸ் பண்ணி பவர் கொடுக்குறோம். ஸோ 1 × 8^2 64 ப்ளஸ் 1 × 8 ப்ளஸ் 6 × 8^0 1 எனிதிங் பவர் 0 1 64 ப்ளஸ் 8 ப்ளஸ் 6 72 ப்ளஸ் 6 78. ஸோ அப்போ 116 இன் ஆக்டல் விச் இஸ் ஈக்குவல் டு 78 இன் டெசிமல். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆக்டலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஃப்ரம் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஆக்டலுடைய பேஸை யூஸ் பண்ணி பவர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேஸ், ஃபஸ்ட்டு கேரக்டருடைய பவர் 8^0, 8^1, 8^2, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் இப்போ பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்?